<applause> السلام عليكم ورحمة الله وبركاته، الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சௌர்லே சகோதரிகளே அல்லாவின் அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம் நாங்கள் செய்கிற இந்த கைங்கரியத்தை அல்லாஹு தாலா பொருந்திக்கொண்டு அல்லாஹ் எங்களை சாலிஹா சாலிகான மனிதர்களோட இந்த உலகளையும் வாழ வைத்து மறுமையிலும் எங்களை அந்த சாலிகான மனிதர்களோட எழுப்போணும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் மற்றொரு அல்லாவுடைய அழகான திருநாமத்தை நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹமீத் என்றது அல்லாஹ் புகழுக்குரியவன் என்றது ஹம்த் என்றா புகழ் ஹமீத என்றா புகழ்ந்தான் அல் என்றா என்றால் அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம் என்றது அப்போ அல் ஹமீத் என்ற புகழுக்குரியவன் புகழப்படுபவன் என்றது கருத்து இந்த ஹமீத் குரானில் வேறு பல திருநாங்களோட திருநாமங்களோட சேர்ந்து சேர்ந்து வந்திருக்குது அதை நாங்கள் பார்ப்போம் அப்போ நாங்கள் எங்களுக்கு அது எவ்வாறு பாவிக்கப்படுது அதனுடைய அந்த கருத்துட ஆளாகலங்கள் என்னன்றதை நாங்கள் அந்த குரான் வசனங்களூடாகவே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கோம் அல்லா தலா அல் ஹமீதை அல்ல அசீஸோட பாவிக்கிற பல இடங்கள் என்ன சங்கிய சங்கையானவன் கண்ணியமானவன் அதாவது சக்தி உள்ளவன் என்றது அசீஸில் இருக்கு அசீஸ் என்ற அசீஸ் என்ற வேர்டை வந்து அதிகாரத்தோடு உள்ளவங்களோட பாவிப்பாங்க அதாவது மாட்சிமை மிக்க என்று சொல்லும் போதே அதிகாரம் உள்ள எல்லாம் செய்ய வல்லமை உள்ள என்ற கருத்தில் அது வருவது அப்போ அசீஸ் அசீஸுல் ஹமீத் அதாவது ஒரு குரானில் ஒரு இடத்துல வருவது வகுது இல தொய்பல் கௌலி வகுது இல சிரோத்தில் ஹமீத் தொய்யல் கௌல் அதாவது நல்ல வார்த்தைகளின் பால் நீங்கள் செல்லுங்க நீங்கள் வழிகாட்டப்படணும் நீங்கள் அந்த பா அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளணும் வகுது இலா சுராத்தில் ஹமீத் புகழுக்குரிய அந்த அல்லாஹுடைய அந்த வழிமுறையின் பால் நீங்கள் போங்க என்று அல்லாஹாலா சொல்கிறான் கிதாபுனா இலைக்க லித்து நூர் அதாவது நாங்கள் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வச்சது என்னத்துக்குண்டா நீங்கள் மனிதர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் அவங்களை வழிநடத்தணுன்றதுக்காகத்தான் பீதி நிராப்பீம் உங்களுடைய அல்லாஹுடைய உங்களுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு இவ்வாறு செய்யணும் இலா சிராத் இல் ஹமீத் அதாவது புகழுக்குரிய ஆ அதிகாரமுள்ள அந்த அல்லாஹுடைய அந்த பாதை இன்பால் நீங்கள் மனிதர்களை வழிநடத்தோன்னுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறேன் அப்போ இங்கேன இப்போ ஹமீத் என்றது புகழுக்குரிய என்றது இங்கே எவ்வாறு நாங்கள் விளங்குகிறோம் என்றால் அவன் ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அல்லஹு தாலா சக்தி உள்ளவன் அவனை மிகைச்சதாக யாரும் போகிறதுக்கு இயலாது இந்த பிரபஞ்சத்தின் ஆட்சி அதிகாரமும் சக்தியும் அதோட ஓனர்ஷிப்பும் அதோட உடைமையும் எல்லாவற்றையுமே தன்னகத்தை கொண்ட அந்த அசீஸ் என்றவன் எனவே ஒப்வியஸ்லி அவன் வந்து புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்றது இங்கன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ளணும் சவரலே சவர்களே ஹமீதில் இருக்கிற ஒரு ஒரு கருத்து ஒன்று என்னென்றா புகழுக்குரியவன்டா அவனை யாரும் புகழ்ந்து அவனுக்கு புகழ் வர தேவை இல்லை என்றது மனிதர்கள் புகழிறதால அவன் புகழப்படுபவனாக இருக்கிறான் என்றதல்ல ஹமீத் என்ற அர்த்தம் அவன்கிட்ட இருக்கிற அவன்கிட்ட தகுதியின் காரணமாக அவன் தன்னளவுலேயே புகழுக்குரியவனாக இருக்கிறான் யாரும் புகழ்ந்தாலோ புகழாவிட்டாலோ எல்லாருமே புகழ்கிறாங்க இந்த வானம் பூமியில் உள்ளவங்கள் எல்லாமே புகழ்றதாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் குரான் வசங்கள் இருக்குது ஆனால் அவன் யாரும் புகழாத போது அவனுக்கு புகழ்ச்சி கிடைக்காம போன ஒருத்தனாக மாறிட மாட்டான் அவன் அவனளவுலேயே புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்றது இந்த அசீஸோட சேர்த்து இந்த ஹமீத் வர்றதுலேருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அவனுக்கே ஆட்சி அதிகாரமும் இந்த உலகத்தில் சொத்தும் இந்த உலகமே அவனுக்கு உரியதாக இருக்கிறதால அவன் அவன் அளவுள்ள புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்றதை நாங்கள் விலகி கொள்ளணும் அதே கருத்து தான் இந்த ரெண்டாவது அல் கனியோட அல்லாஹு தாலா பாவிக்கிறான் யா யுஹன்னாஸ் அன் தும் உல் ஃபுரா உல் அல்லாஹி ஒல்லாஹு உல் கனி உல் ஹமீத் மனிதர்களே நீங்க தான் அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவங்களாக இருக்கிறீங்க ஆனால் அல்லாஹ் ஹுவல் கனி உல் ஹமீத் அவன் தேவையற்றவனாகவும் ஹமீத் அவன் தன்னளவுலேயே புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் என்று ஃபாத்தூர் சூரத்துல் ஃபாத்தூரில் பதினைஞ்சாவது வசனம் இப்போ இங்கே நாங்கள் வெளியி கொள்ளவன் கனி என்று பாவிக்கப்போ கனி என்ற பணக்காரன் என்றது லேங்குவேஜ் மீனிங்கில் இருந்தாலும் அந்த அந்த வெளிப்படையான மீனிங் அல்லாம அதோடைய உள்ளால் உள்ள மீனிங் என்னன்றால் தேவையற்றவன் என்றது அப்போ மனிதர்களை நீங்கள் தான் அல்லாவின் பால் தேவையுள்ளவங்களாக இருக்கிறீங்க அல்லாவோ தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறதன் காரணமாக புகழ் விஷயத்திலும் கூட யாரும் தான் அவனுக்கு புகழ் வரணும் இல்லை அளவில் அவன் புகழுக்குரியவன் எனவே யாரும் அவனோட அசோசியேட் யாரும் அவனை புகழ்ந்தா அது அவங்களுக்கு தான் நல்லது எல்லாமே அது யாரும் புகழ்கிறதால அவன் எதுவும் நிறைவடைகிறான் என்றது யாரும் விலையும் கொள்ள தேவையில்லை என்ற அந்த கருத்தில் தான் எல்லா தன்னளவில் தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் என்றதும் இதில் ஹமீத் என்றதில் இருக்கிற அந்த கருத்தை நாங்கள் விலையும் கொள்ளணும் அதே மாதிரி அல்லாஹ் தலா வலியோட சேர்த்தும் இந்த ஹமீது அல்ல பாக்கிறான் வஹுவல் நதி யுனாதிமா தூயன்சூல் வலியுல் ஹமீத் அவன் தான் மனிதர்கள் அதாவது மலை விஷயத்தில் தண்ணி வேணுமென்ற விஷயத்தில் அவங்க எதிர்பார்த்துருந்து பொறு பெரும் வறட்சியாகி தண்ணிக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது மிம்பாதிமா கனத்து அதாவது அவர்கள் எங்களுக்கு மலை கிடைக்குமா என்ற விஷயத்தை எதிர்பார்த்த அவங்க நிராசையான பின்னர் அந்த மலையை இறக்கி வச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறவன் அந்த அல்லா தான் அஹமத் மலையை இறக்கி வச்சு அதை அதனோட அவன் அருள் அப்படி இந்த பூமிக்கே கொடுக்கிறவன் அந்த தான் நினைக்கிறான் வகுவல் வலியுல் ஹமீத் நிச்சயமாக அந்த அல்லாஹு தாலா வலி அல்லாஹ் மனிதர்கள் விஷயத்தில் அவன் பொறுப்புள்ளவன் எனவே அவன் பொறுப்புள்ளவனாகவும் அவன் அளவில் அவன் புகழுக்குரியவனாகவும் எல்லாம் இருக்கிறான் என்று சூரத்து ஷூரால இருபத்தெட்டாவது வாசனம் இங்கே நாங்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு போக வேண்டிய விஷயத்தில் ஒன்று இந்த இந்த பிரபஞ்சத்தை அவன் படைச்சிக்கிறான் இந்த உலகத்தை படைச்சிக்கிறான் மனுஷர்களை படைச்சிக்கிறான் அவங்கள்ட வழியாக எல்லாம் இருக்கிறான் அவங்கள்ட பொறுப்பாளராக இருக்கிறான் எனவே எங்கே எல்லாம் வருதோ வருவதோ அதுக்கப்புறம் மழை பெய்கிற மாதிரி கஷ்டங்களுக்கு பின்னாலேயும் அப்படியே உலகம் அழிஞ்சு முடிஞ்சிட அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை அது தொடரத்தான் போகுது அதுக்கு அல்ல பொறுப்பாளனாக இருக்கிறான் என்ற அந்த கருத்தை அழகாக மிக வெளிப்படையாக இருக்கும் மனிதர்கள் நிராசையான பின்னர் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற மிக நிராசைக்குள்ளான பின்னரும் மலையை இறக்கி அவன் மலையை இறக்கி வைக்கிற மலை இறக்கி வைக்கிறதனூடாக தன் அருளை இந்த விரிவாக்கி கொடுக்குற அப்படி பரப்பி விடுறவன் அல்லாவாகத்தான் இருக்கிறான் வகுவல் வலி அவன் வந்து இந்த மனிதனுடைய அவன் படை அவன் படைத்தவற்றுடைய பொறுப்பாளனாக இருக்கிறான் அல்லாஹு தால அல் ஹமீன் அவன் அவன் அவன அளவில் இப்போ புகழுக்குரியவன் அவன் வந்து அற்பத்தனங்களை எல்லாம் இல்லை என்றது அந்த இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி அல் ஹக்கீமோட பாவிக்கப்படுவது தன்ஜீலும் மின் ஹக்கீமின் ஹமீத் இந்த இந்த வேதம் தன்ஜீல் இறக்கப்பட்டிருக்குது மின் ஹக்கீமின் மிகவும் ஞானமும் அறி புகழும் புகழுக்கும் உரிய அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹாலா ஒரு இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த வேதத்தை விஷயத்தில் கூட நாங்கள் கொள்ளணும் வந்திருக்குது அதே நேரம் ஹமீத் சிந்தனையுள்ள அற்பத்தனங்கள் இல்லாத என்றதும் ஹமீதுக்கில் இருக்குது புகழுக்குரிய என்றது வந்து எல்லாரும் புகழே புகழ் என்றால் என்னன்னா அவன் அதுக்கு டிசர்வ் ஆயினவன் அந்த புகழுக்கு அவன் தகுதியானவன் உயர் வேலைகளை செய்கிறவன் பெரும் பெரும் நன்மைகளை செய்கிறவன் அதனால் அவர் புகழுக்குரியவர் என்றது நாங்கள் விலங்கிக் கொள்ளக்கூடியதாயணும் அதில் புகழுக்குரியதுன்றா என்னன்றால் அது வெறும் வார்த்தை அல்ல அவன் நிலைகளில் உள்ளவன் மனிதர்களுக்கு பெரும் அருள் செய்கிறவன் என்றதை விலங்கிக் கொள்ளணும் அதே மாதிரி புகழுக்குரியவனோட உள்ள விஷயம் என்னென்னா ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அவனை யாரும் வீழ்த்திட இயலாது அந்த நிலையில் இருக்கிறவன் எனவே அவன் புகழுக்குரியவன் என்று அதுக்கு உள்ளால் உள்ள கருத்தை நாங்கள் விலையும் கொள்ளணும் அந்த எல்லா புகழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய வகையில் நான் அந்த க கருத்தை எடுத்துக்கொள்றதுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன்னே குரானில் இருந்தே சில விஷயங்களை சொல்கிறேன்னு அல்லாஹு தால சொல்கிறான் தன்னை பற்றி சொல்லும் போது கொலில்ல உண்மை நபியை நீங்கள் சொல்லுங்கள் மாலிக்கல் முல்க் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே துத்தில் முழுக்க மந்தஷா நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றாய் ஒருத்தன் ஜ முழு மந்தஷா நீ விரும்பியவரிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கின்றாய் ஒத்து ஐசு மந்தஷா நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய் ஒத்து உதில்லு மந்தஷா நீ விரும்பியவர்களை இழிவாக்கி விடுகின்றாய் பியதிகல் ஹைர் உன் உண எல்லா நலவுகளும் உனது கைகளிலே இருக்கின்றன இன்ன காலா குள்ளிசேயும் கதிர் நீ எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறாய் என்ற ஆலயம் பிராண்டில் இருபத்தி ஆறாவது வசனம் வருவது அந்த வசனத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள்

நாங்கள் இருக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில் எங்களோட வீக்னஸ் வெளிப்படுத்தி தான் எப்படி இருக்கும் அது பிறகு நாங்கள் எவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை ஊடாக நாங்கள் செல்ல வேண்டி வரும் எனவே எல்லா மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் அவன் அற்பத்தனங்கள் செய்கிறவன் அல்ல அவன் அவனிடமே எல்லா சக்தியும் மிக்கிதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் புரிஞ்சுக்கொள்ளணும் சு புகாரில் வர்ற ஒரு ஹதி சொன்னும் இன்னதும் அதாவது அவன் எதை எடுத்துக்கொண்டானோ அது அவன் தந்தது எனவே எடுத்துக்கொண்டான் எதை தந்தானோ அது அவன் அவன் அவன்க சொத்து அது எனவே அவன் தந்திருக்கிறான் எனவே அதை அவன் எப்பவும் எடுத்துக்கொள்ள ஏழுமா அதை எடுத்துக்கொண்ட அதுக்காக நாங்கள் நாங்கள் குத்தம் சாட்டே இயலாது என்று அந்த ஹதீஸ் வருவது அல்லாஹ் சொல்கிறான் துசப் அதாவது இந்த ஏழு வானங்களும் பூமியும் அவை அத அவற்றில் உள்ளவைகள் அனைத்துமே அல்லாவை தஸ்பீஸ் செய்து வருகின்றன இம்மின் இன் இல்ல யூஸப் பஹப்தி அல்லாவை அவன அவனது அவனை தோத்திரம் செய்யாத அவனை புகழாத எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது என்று தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் சூரத்து இஸ்ரால நாற்பத்தி நாலாவது வசனம் எனவே சொர்க்கத்துக்கு போனால் கூட மனுஷர்கள் அந்த சொர்க்கத்துக்கு போன நிலையில் சொல்லுவாங்க இது எங்கள்ட அமல்களால் நடந்தது என்று அவங்க சொல்லுவாங்க அல்ஹமதுல்ல அல்லாஹான் எங்களை இந்த சரியான அந்த பாதையின் பால் வழிகாட்டினான் ஒமா குன்னிய லவ்லான் ஹதான் அல்லா அல்லாஹ் எங்களை காட்டி நாங்கள் இவ்வாறான சரியான நிலப்பாடுகளை சரியான அந்த வாழ்க்கை முறைகளில் இல்லாது என்று அவங்க சொல்லுவாங்க எனவே அல்லாஹ் போலுக்குரியவன் அல்லா எவ்வளோ தூரம் சக்தி உள்ளவன் என்றதை எனக்கும் சந்தோ எனக்கும் எந்த உள்ளத்தில் ஒரு தாக்கம் மிக்க வகையில் அமையக்கூடிய ஒரு ஹதீஸை கடைசாக நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிறேன் அந்த ஹதீஸ்ட அரபு வார்த்தையில் ஆரம்ப அர பகுதியை நான் சொல்கிறேன் அல்லாஹால சொல்கிறதாக சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க யாயதி குல்லுக்கும் தாலுன் இல்லமன் ஹதே துஸ்தஹிக்கும் அல்ல சொல்கிறான் அல்ல சொல்கிறதா சல்லால் சொன்னாங்க எனது அடியார்களே யா இபாதி எனது அடியார்களே உங்க நீங்கள் உங்களில் எல்லாருமே சரியான வழி தெரியாதவங்க சரியான வழியை அவராக புரிஞ்சு கொள்ள இயலாத அந்த ஒரு கெப்பாசிட்டி உள்ள நிலையில தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க இல்லாம தூ நான் யாருக்கு வழிகாட்டுவேனோ அவரை தவிர எனவே ஃபர்ஸ்ட் அஹ் தூ அிக்கும் எனவே எப்போவுமே என்கிட்ட சரியான பாதையை காட்டுயா அல்லாண்டு நீ கேட்டுக்கொண்டிருங்க நான் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தாலா மிக அன்பாக சொல்கிற மாதிரி அந்த வசனம் அந்த ஹதிஸ் ஆரம்பிக்குது وذي ما أدى تدر يا عبادي كلكم عارين எனது அடியார்களே உங்கள் எல்லாருமே அதாவது உடுப்பில்லாதவங்க அதான் வெளி கருத்து அது மாதிரி அதில் இருந்து நாங்கள் எடுக்கலாமே இல்லாமன் கசவுத்துகு உங்களில் எல்லோருமே இருக்கிறவங்க தான் நான் யாருக்கு உடுப்பு கொடுப்பேனோ அவரை தவிர எனவே நீங்கள் என்கிட்ட கேளுங்க எனக்கு அழகான உடு உடைய தாயா நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு அந்த உடையை தர்றேன் என்று அல்ல சொல்கிற அந்த மகதி சொல்லுது எனவே அந்த உடையன்ற அது வந்து வெளிப்படையாக இருக்கிற அந்த உடைய மாத்திரமல்ல எங்களை சுத்திக்கிற மான மரியாதையும் கூட அதுதான் நீங்க எல்லாருமே வல்நரபுளான அவம அவமதிப்புக்கு உட்படக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க நீங்க என்கிட்ட கேளுங்க என்ன கண்ணியமாக வாழ வச்சுட்டுன்னு கேளுங்க நான் உங்களை கண்ணியமாக வாழ வைக்கிறேன் என்று சொல்லி அது மாதிரி மூணாவது வருவதா எனது அடியார்களே நீங்கள் எல்லாருமே பசிப்பட்டினியோடு இருக்கிற தான் இருக்கிறீங்க அதுதான் அவங்களோட கெப்பாசிட்டி உங்களால் நீங்களாக உணவை தேடி கொள்கிற நிலையில் நீங்கள் இல்லை எனவே நீங்கள் என்ட்ட கேளுங்கள் யாரெல்லாம் எனக்கு உணவளின்னு கேளுங்க நான் உங்களுக்கு உணவளிச்சிட்டு வரேன் என்று அல்லத்தால சொல்கிறதாக மிச்ச அழகான ஹதீஸ் இந்த இதுதான் தான் உண்மையான நிலைமை எங்கள் மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை இந்த விளங்குது தானே கொரோனா பின்னணி இல்லை எங்களுக்கு விலங்கு தானே ஒரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு சின்ன கிருமி உலகத்தையே ஆட்டி படைக்குது அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒவ்வொரு நாளும் இப்போ நான் நான் இப்போ பேசி கொண்டிருக்கிற இந்த பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒவ்வொரு நாளும் நியலி மூத்த போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க சூப்பர் பவர்னு சொன்ன நாடு அமெரிக்கா இஸ் த ஃபெஸ்ட் என்று சொன்ன நாடு இப்போ தாலா அப்படி சொன்னதாலேயோ தெரியாது அமெரிக்கா இஸ் ஃபெஸ்ட் அவர் அமெரிக்கா அதிபர் சொன்னார் அமெரிக்கா இஸ் ஃபெஸ்ட் அவர் அதுதான் அமெரிக்கா தான் எல்லாத்துலேயுமே முதன்மை ஐக்கோன்னு சொன்னாரே இப்போ எல்லாம் அந்த நாட்டை അമേരിക്ക ഐസ് പ്രസിഡൻ്റ് അല്ല എന്ത വിഷയത്തിലും വച്ചക്കറോ തരായ പെരും അവമാനം சொல்லிக்கொள்ளதாமான எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யுங்க கெஞ்சி கேட்குற நிலைமை எல்லாரும் சும்மா ஒரு சின்ன விஷயம் இல்லையா முகக்கவசம் எல்லோரும் எங்களுக்கு அனுப்பி வைங்காண்டு எங்கேலாம் போ போக இருந்த மெடிசின் இதை எங்களுக்கு தரணுமெண்டு அதை ஹைஜெக் பண்ணிக்கொண்டு எங்கே சைனாவில் இருந்தும் வேறு எங்கே ஹைஜெக் பண்ணி கொண்டு வர்ற சின்னத்தனங்களை செய்கிற நிலைக்கு அமெரிக்கா இப்போ நிர்பந்திக்கப்பட்டிக்கிற நிலைமையே பார்க்குறேன் அல்லாதான் புகழுக்குரியவன் யார் தனி மனுஷனும் இல்லை ஒரு நாடும் ஒரு சமூகமும் இல்லை யார் அந்த புகழ் எங்களுக்கு இது நாங்க தான் ஆக்கல இப்போ வாதிடுவாங்களோ எல்லாம் அவங்கள கீழே போட்டுவிடுவான் எனவே இந்த விஷயத்தை இந்த நடைமுறை நிகழ்வுலேருந்து நாங்கள் மனசில் எடுக்க வேண்டிய விஷயம் எப்போவுமே நாங்கள் அம்பிளரிக்கணும் புகழும் ஆட்சியும் பெருமையும் புகழ்ச்சியும் அல்லாவுக்குரியதுன்றதை நாங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும் அலமதுல்ல எல்லாம் நீ தான் பெரியவன் நீ எங்களுக்கு உடை அழிச்சா தான் நீ நாங்கள் உடை உடை உள்ளவங்களாக இருப்போம் நீ எங்களுக்கு கண்ணியப்படுத்தினா தான் நாங்கள் கண்ணியத்தை பெற்றுக்கொள்வோம் நீ எங்களுக்கு வழிகாட்டினா தான் நாங்கள் வழிகாட்டலை எங்களுக்கு சாப்பாடு தந்தால் தான் நாங்கள் சாப்பாடு பெற்றுக்கொள்வோம் நீ எங்களுக்கு தர சக்தியால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நாங்கள் நத்திங் என்ற அந்த மனசும் அல்லாஹ் தான் யாவற்றையும் பெற்றிருக்கிறான் என்ற அந்த உறவும் என் நினைவும் அந்த அல்லாவோட சம்பந்தப்பட்டு அவனை விளங்கி கொள்ள கிடைச்சதை அந்த இஸ்லாத்தை பெரும் பாக்கியமாகவும் கண்டு வாழ்கிற அந்த மனசை எடுத்து நாங்கள் வாழணும் எனவே எங்களோட வாழ்க்கையில் எந்த கொம்பளை